டெல்லியிலே விவசாயிகள் கடந்த இரண்டு வாரங்களாக கடும் குளிரிலும் பனியிலும் தன்னுடைய உடல்நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த விவசாயிகளை ஆதரிக்கும் விதமாக, ஏனென்று சொன்னால் விவசாயிகள் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த கட்சி என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. விவசாயி என்று வந்துவிட்டால் அவர்கள் ஒட்டுமொத்த உலகுக்குமான உணவு தேவைக்காக உழைக்கக்கூடியவர்கள். அந்த விவசாயிகளுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அதில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலையும். ஆகவே டெல்லியிலே கடுமையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்ட சார்பாக இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கின்றோம். இந்த போராட்டத்தின் மூலமாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, கருணையற்ற நரேந்திர மோடி அரசு, இந்த நரேந்திர மோடி அரசு நாட்டு மக்களுக்கான எந்த தேவையும் இதுவரைக்கும் சரி செய்யவில்லை, நாட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக வசப்பு வார்த்தைகளால் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள், 15 லட்சத்தை மக்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள். சொன்னதை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் போராடும் நிலைக்கு இன்று தள்ளி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தாராராக அவர் பகிர்ந்து கொண்டு வந்தவர் கடைசியாக இன்று விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் பெருமை சேர்க்க, அவர்கள் கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு கைகோர்க்கும் விதமாக பல்வேறு எதிர்ப்புகளை மீறி கடந்த செப்டம்பர் மாதமே இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வரும்பொழுது அமளிது முடியாகி அதனுடைய ஒரு மத்திய மந்திரியை ராஜினாமா செய்திருந்து கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அம்பானியும் அதானியும் பாஜகவுக்கு தேர்தல் நன்கொடைகளை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சுய விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள். விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு சொந்தமாக மாறும், விவசாயிகள் நடுத்தருக்கு வரக்கூடிய நிலையில் வரும் என்று எண்ணித்தான் இதை உணர்ந்த விவசாயிகள் எல்லாம் இன்று இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்துக்கான ஆதரவு இந்தியாவையும் தாண்டி ஐநா வரைக்கும், கனடா வரைக்கும், அமெரிக்கா வரைக்கும் பல்வேறு நாடுகளையும் உற்று கவனிக்க வைத்திருக்கிறது. நரேந்திர மோடி உலக நாடு காரி துப்பும் முன்பாக விவசாயிகளை அடித்து ஒவ்வொரு நாடும் விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கிறது, விவசாயிகளை தன்னுடைய பிள்ளைகளாக பாதுகாத்து வருகிறது. அவைகளெல்லாம் செய்யாமல் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை மேலும் நஷ்டத்திற்கு ஆளாக்கக்கூடிய இந்த சட்டம் வாபஸ் பெற வேண்டும், வாபஸ் பெறும் வரை இந்த போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டது.